அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறந்ததற்கு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும். அனைத்து நாட்களும் கோயில்களை திறக்க கோரி பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களும் இன்று திறக்கப்பட்டன. இதற்கு தமிழக முதல்வருக்கு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவர் அன்புமாறி நன்றி தெரிவித்துள்ளார். கோவை டவுன்ஹாலில் உள்ள கோணியம்மன் கோயிலில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் நிறுவன தலைவர் அன்புமாறி சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கொரோனா காரணமாக தமிழகம் முழுவதும் கோயில்கள் வெள்ளி சனி ஞாயிறு திறக்கப்படாமல் இருந்தன. இதற்கு சக்தி சேனா, பாஜக மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் தமிழக அரசு தமிழகம் முழுவதும் கோவில்களை இன்று திறந்துள்ளது. இதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோயிலில் உள்ள பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்படும் தங்க நகைகள் உருக்கக்கூடாது. அதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. காணிக்கையாக செலுத்தப்பட்ட நகைகளை உருக்கி அதன் மூலம் வரும் வருமானத்தில்தான் கோயில்களை பராமரிக்க வேண்டும் என்பதில்லை. மேலும் தன்னிச்சையாக செயல்படும் மசூதிகள், கிறிஸ்தவ ஆலயங்களையும் தமிழக அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றார். பேட்டியின் போது சக்தி சேனா இந்து மக்கள் இயக்க மாநில துணைத் தலைவர் புலத் சேகர், மாவட்ட தலைவர் எம் கே பாலா, பள்ளப்பாளையம் குமார், சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். அன்புமாறி, சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர். பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இன்று ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்து இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தமிழக அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்துக்களின் குரலாக ஒழிக்கப்பட்டது காரணத்தால் ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கு. எனவே தமிழக முதல்வர்களுக்கும் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் தொடர்ச்சியாக ஆலயங்களில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் தமிழக அரசாங்கம் உருக்கி ஆலய பாதுகாப்புக்காக பராமரிப்பு பணிக்காக அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தருடைய காணிக்க இந்த உருக்கி தங்க கட்டியாக மாத்தறக்கு இந்த அரசாங்கத்துக்கு உரிமை கொடுத்தது யார்? என்னுடைய கோரிக்கையை ஏற்று தெய்வ பிரார்த்தனை மூலமாக நான் அந்த நகையை கொடுத்துருக்கிறேன். அந்த நகையை உருக்கித்தான் ஆலய பராமரிப்பு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. விரைவில் தமிழக அரசாங்கம் சர்ச்சு மசூதி இதை ரெண்டையும் கைப்பற்றணும். ஏன்னா இந்துக்களுடைய ஆலய பணத்தை மட்டும் வச்சுட்டு இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சலுகை கொடுப்பது ஒருபோதும் நியாயமில்லை. ஜனநாயக நாடுன்னா மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது, இது சரியில்லை. உடனடியாக சர்ச்சையும் மசூதியும் இந்து அறநிலைத்துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் வலியுறுத்துகிறது. வணக்கம்.